வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க. எளிமையான முறையில் எப்படி பணத்தை வந்து வசியம் செய்கிறது, அதாவது பணத்தை வந்து ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் தங்கும், ஒரு சில பேர்கிட்ட தங்கவே தங்காது. காரணம் வந்து பண வசிய முறைகள். ஒரு சில பேர் வந்து ஒரு 10 ரூபா சேர்க்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்றப்ப அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. வீட்டில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல வசம் வைக்கிறது, இந்த இடத்துல உப்பு மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து தங்க கையில் எப்படிலாம் வந்து சேகரித்து வச்சுக்க முடியுன்ற நிறைய ஆன்மீக குறிப்புகள், தாந்திரிக குறிப்புகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்கு மேலே நிறைய நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் செய்யாமல் விட்டுருவீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி எளிமையான பதிவுகள் நீங்கள் நம்பி செய்யும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு வரக்கின்ற கெட்ட நேரத்தை எல்லாத்தையுமே தகர்த்தெறிக்கக்கூடிய எளிமையான விஷயங்கள் இந்த பதிவு நிறைய போட்டிருக்கங்க. சரி, இப்போ நான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரொம்ப எளிமையான, இப்போ நான் சொல்கிற இந்த 3 பொருளை நீங்கள் ஒன்றா சேர்த்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். இல்லைங்க, நான் பீரோவில் தான் பணம் வைக்கிறேன்றப்போ இந்த இடத்துலையும் வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ இது வச்ச 16 நாளுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதாவது அடகு வச்ச நகை வந்து மீட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாகும். உங்கள் வீட்டில் வருமானம் பெருக ஆரம்பிக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பண்ணுறீங்கன்றப்ப அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் படிப்படியாக கொஞ்சம் ஒரு 10 ரூபா வச்ச இடத்துல ஒரு 20 ரூபா வைப்பீங்க, ஒரு 100 ரூபா வைப்பீங்க, ஒரு 1000 ரூபா வைப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒரு புதிய தொழில் போகிறீங்க, புதிய வியாபாரம் போகிறீங்க அப்படின்றப்ப அதெல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த எளிமையான 3 பொருட்கள் என்றது பதிவில் பார்க்கலாங்களா? ரொம்ப எளிமையான பதிவு, பார்த்த உடனே பண்ணுங்கள், மிகப்பெரிய ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் மிக முக்கியமான பொருள் இந்த மாதிரி கண்ணாடி பவுலுங்க. கண்ணாடி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கண்ணாடி வந்து நம்ம வேண்ட அனைத்து விஷயங்களும் தனக்குள்ளே வச்சுட்டு வெளியே அனுப்பாமல் அது சீக்கிரம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன விரிசலோ சின்ன உடஞ்சி போகிறதோ புதுசாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது வந்து பீங்கான்லேயும் வைக்கலாம், கண்ணாடியிலையும் வைக்கலாம். எவர் சில்வர், பித்தளை இது மாதிரிலாம் வைக்காதீங்க. அலுமினியம் இதெல்லாம் வச்சோம் அப்படின்றப்ப அந்த வேண்டுதல் வந்து பழிக்காமல் போகும், நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்காமல் போகும். கண்ணாடி பவுல் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து நல்லா தொடச்சி சுத்த பத்தமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல நல்ல பண்ணுங்கள் சரிங்களா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லை இன்றைக்கி அந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்றப்ப இன்றைக்கி கூட தாராளமாக பண்ணலாம். சரி, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நிறைய கல்லுப்பு வந்து நிறைக்கணும். அந்த கல்லுப்பு வந்து 3 கைப்பிடி எடுத்து ஃபுல்லாக நிறையிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா? அது பாருங்கள், ஒரு கைப்பிடி அந்த மாதிரி கல்லுப்பு நீங்கள் நிறைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ என்ன பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அதை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கணும். இவங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கேன், இந்த கடன் சீக்கிரமாக அடையணும், என் குழந்தைங்க வந்து நோய் நொடி அதிகமாக இருக்காங்க, அவங்க சரியாகணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வீட்டில் பிரச்சனை அதிக அளவு இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும். இது மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருக்கோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கண்ணாடி பவுலில் இந்த கல்லுப்பை நிறைக்கும் போது நீங்கள் பண்ணணும். சரி, கல்லுப்பு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. கல்லுப்பு மகாலட்சுமின்னு சொல்லுவோம். கல்லுப்பை வச்சு நம்ம பண்ணுற பிரார்த்தனைகள்லாம் உடனே பழிக்கோங்க. இதில் நீங்கள் 9 அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து கிராமனை இப்போ பண்ணுற மாதிரி வைக்கணும். அதாவது ரவுண்டு ஷேப்பில் வைக்கணும். இப்போ நம்ம எதுக்கு ரவுண்டு ஷேப்னு தெரிஞ்சுக்கோங்க. வட்ட வடிவம் எதுக்கு வைக்கணும் அப்படின்றப்போ, அதாவது ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்றப்போ இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் பரிகாரம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் வட்ட வடிவில் தான் வைக்கணும். எல்லாத்தையும் ஒரே ஒரு கும்பலாக போட்டுக்கூடாது சரிங்களா? 9 அப்படின்ற எண்ணிக்கையில் வைங்க. இந்த 9 அப்படின்றது வந்து நீங்கள் 9 கிரகங்களை குறிக்கும் சரிங்களா? இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் சுரூபம். இது மாதிரி நீங்கள் இந்த பொருள்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட மேரமெல்லாம் தகர்த்தெறியப்படும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு கேட்குற அனைத்து விஷயமும் கண்டிப்பாக இது கொடுக்கும். இந்த பொருள் நீங்கள் வச்ச ஒரு 2-3 நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எந்த வீட்டில் கிராம்பும் கல்லுப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் அந்த வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்கும், வறுமையெல்லாம் குறையும், மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேற ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஏலக்காய் வந்து 3 எண்ணிக்கையில் 3 இலைக்கும் பிரித்து வைக்காமல் ஒன்று ஒட்டி வைக்கணும், நடுவில் வைக்கணும் சரிங்களா? இப்போ நான் வைக்கிறேன் இல்லைங்களா, இது மாதிரி தான் வைக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லவே சொல்லாதீங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். ஒரு சில வேண்டுதல் வந்து சொல்லிட்டோம் அப்படின்றப்ப பழிக்காமல் போயிடும். அதனால தான் நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா? எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். இன்னும் நல்ல வளர்பறை நாட்களில் பண்ணுறது, பௌர்ணமி நாட்களில் பண்ணுறது, அமாவாசை நாட்கள், கிருத்திகை நாட்களில் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். சரி, இந்த ஒரு இந்த 16 நாட்கள் முடிஞ்ச உடனே இந்த கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கிராம்பை எடுத்து இந்த ஏலக்காய் எடுத்து கால்பட இடத்துல போட்டு இந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுருணும் சரிங்களா? ஒரு ஒரு முறையும் எத்தனை உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ ஒரு ஒரு முறையும் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்றப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் பலன் கண்ட மிக முக்கியமான விஷயங்க நம்ம நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்போம். ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வச்சு அதில் கல்லுப்பு கொட்டி தண்ணி போட்டு வச்சு தண்ணி நிறச்சி வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு கண்ணாடி பவுல் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி எலுமிச்சப்பழத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கண் திருஷ்டி குறையும், அந்த இடத்துல இருக்க எதிர்மறை சக்திகளை விலக ஆரம்பிக்கும், உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும், உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்களை அதிக ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. ஒரு துளி அளவு சந்தேகம் இருந்தால் கூட தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க, பழிக்கவே பழிக்காது. நம்ம இப்போ இந்த விஷயங்கள் சொல்கிறதால
நிறைய நிறைய செலவாக போகிறது கிடையாது. எளிமையாக இருக்க கல்லுப்பு கல்லுப்பு புதுசாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. இந்த கிராம்பு ஏலக்காயெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பயன்படுத்திக்கலாம், புதுசாக வாங்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. இதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இது நீங்கள் வைக்கிற கொஞ்ச நாள்லேயே வேண்டுதலில் பழிக்க ஆரம்பிக்கும். ஒரு 16 நாள் வச்சு அந்த 16வது நாள் முடிஞ்சு 17வது நாள் எடுத்து கரைச்சி விட்டுருங்க. மறுபடியும் என்ன வேண்டுதல் இருக்கும் மறுபடியும் அது மாதிரி வைங்க. நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் எல்லா குறையும் நடக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தைரியமாக இருங்க, அதை எதிர்த்து போராடுங்க, மனம் தளர விடாதீங்க. நிச்சயமாக எனக்கு உள்ளமே உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.